ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோன்னு பார்த்தீங்கன்னா உடலில் ஹீமோகுளோபின் அளவை அதிகரிக்க உதவும் உணவுகள் பற்றி தன் பார்க்கப் போகிறோம் ஹீமோக்ளோபின் என்பது சிவப்புரத்த அணுக்களில் உள்ள புரோட்டீன் அளவாகும் இது உடலின் மற்ற பாகங்களுக்கு ஆக்சிஜனை செலுத்தி அவற்றிலிருந்து கார்ப கார்பன் டை ஆக்சைடை உறிஞ்சி நுரையீரலுக்கு கடத்துகிறது அப்படி உங்களுக்கு ஹீமோகுளோபின் அளவு குறைவாக இருக்கிறது எனில் இரத்தத்தில் சிவப்பு இரத்த அணுக்களின் எண்ணிக்கை குறைவாக இருக்கிறது என அர்த்தம் இதற்கு இரத்த சோபை அனிமியா என பெயர் இந்த ஹீமோகுளோபின் அளவை அதிகரிக்க இரும்புச்சத்து நிறைந்த உணவுகளை சாப்பிடுவது அவசியம் அப்படி இரும்புச்சத்து நிறைந்த சில உணவுகளை தொடர்ச்சியாக சாப்பிட்டு வந்தாலே போதுமானது அவை என்னென்ன என்று வாங்க பார்க்கலாம் முதலில் ஆண்களுக்கு ரத்தம் எவ்வளவு இருக்க வேண்டும் என்றால் பதிமூணு புள்ளி ஐந்து முதல் பதினேழு புள்ளி ஐந்து கிராம் வரை இருக்க வேண்டும் பெண்களுக்கு பன்னெண்டு முதல் பதினைந்து கிராம் வரை இருக்க வேண்டும் உடலில் இரும்புச்சத்து குறைவதால் உடலில் ரத்தத்தின் அளவு குறைகிறது அதனால் காய்கறிகள் முட்டைகள் தானியங்கள் பருப்பு வகைகள் அசைவ உணவுகள் போன்றவற்றை உணவில் சேர்த்து கொள்ள வேண்டும் அமிலம் என்பது பி காம்ப்ளெக்ஸ் விட்டமின் ஆகும் இவை உடலில் இரத்த சிவ பணுக்களை உருவாக்க உதவுகிறது ஃபோலிக் அமிலம் குறைவாக இருந்தால் ஹீமோ குளோபின் அளவும் குறையும் அதனால் பச்சை காய்கறிகள் வேர்க்கடலை வாழைப்பழம் ரக்கோலி ஈரல் போன்றவற்றை சாப்பிட வேண்டும் அடுத்ததாக மாதுளையில் இரும்புச்சத்து சத்து நார்ச்சத்து கார்போஹைட்ரேட் மற்றும் கால்சியம் போன்ற சத்துக்கள் உள்ளன இவை ஹீமோகுளோபினை அதிகரிக்க மிகச் சிறந்த ஒன்றாகும் அதனால் தினமும் ஒரு மாதுளையாவது சாப்பிட வேண்டும் அடுத்ததாக பேரிச்சம்பளம் உடலில் ஹீமோகுளோபின் அளவை அதிகரிக்க செய்து இரும்புச்சத்தையும் அதிகரிக்கிறது ஒரு நாளைக்கு தினமும் மூணு பேரிச்சை பழமாவது சாப்பிட வேண்டும் சர்க்கரை நோய் பிரச்சனை உள்ளவர்கள் இதனை தவிர்ப்பது நல்லது அடுத்ததாக பீட்ரூட்டில் பொட்டாசியம் இரும்புச்சத்து மற்றும் ஃபோலிக் அமிலம் போன்றவை உள்ளது எனவே தினமும் பீட்ரூட் ஜூஸ் குடிப்பது உடலுக்கு மிகவும் நல்லது பருப்பு வேர்க்கடலை பட்டாணி மற்றும் பீன்ஸ் போன்ற பருப்பு வகைகள் உடலில் ஹீமோகுளோபின் அளவை அதிகரிக்க செய்யும் உணவு வகைகளாகும் அவற்றில் உள்ள இரும்புச்சத்து மற்றும் ஃபோலிக் அமிலம் உடலில் உள்ள இரத்த சிவப்பணுக்களின் அளவை அதிகரிக்க உதவி செய்கிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்த லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்க நன்றி